கேபிள் கேபிளை வந்து ஜாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா நமக்கு க்ரிம் பண்ணுறதுக்கு ஜேக் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேக் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய்லேருந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஜேக் அதே மாதிரி க்ரிமிங் டூல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரிமிங் டூல் வச்சு நம்ம வந்து க்ரிம் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு வந்து கேபிள் லேண்ட் கேபிள் இது வந்து கேட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம கேட் ஃபைவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து கேட் சிக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயருக்கு மேலே இருக்க ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயரில் பார்த்திங்க அப்படின்னா பல டைப் வந்து இருக்குது இது வந்து இன்டோர் கேபிள் ஸோ அவுட்டோர் கேபிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வயரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் டோட்டலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் நாலு பேருமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம் நாலு பேருமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் செப்பரேட்டாக உள்ள ஸோ நம்ம வந்து இதை பிரித்தாச்சு ஸோ இந்த நாலு பேருமே நம்ம தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கலர் கோடிங் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஆரஞ்சு வந்து நான் ஆரஞ்சு பேரை வந்து பிரிச்சிட்ருக்கேன் ஸோ ஆரஞ்சோடு இருக்கிறது வந்து ஒயிட் ஆரஞ்சு அப்படிமோ ஸோ இது ஆரஞ்சு இது ஒயிட் ஆரஞ்சு அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட் ப்ளூ நமக்கு வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ அந்த நாலு பேரில் இருக்கக்கூடிய எட்டு வயருமே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரெய் பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் கிரிமிங் வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகும் இல்லை வளர்ஞ்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம உள்ளே வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகாது ஸோ நம்ம நாளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா எட்டு வயரையுமே நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு ஸோ இந்த க்ரிமிங் பண்ணுறதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமே நம்ம கலர் கோடிங் தான் நம்ம ஒரு ஒயர் வந்து மிஸ்டேக் ஆனாலுமே நமக்கு வந்து நெட்ஒர்க் வந்து கிடைக்காது சில நேரம் வந்து லைட்டு ஏரியும் ஆனால் வந்து நெட்டு கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ரீசனில் வந்து கோடிங் கரெக்டாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே கரெக்டாக நம்ம வந்து க்ரிம் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒயிட் ஆரஞ்ச் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு இந்த ரெண்டையுமே வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்டர்நெட்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த கலர் கோடிங் ஸோ இதுலேருந்து டூ டைப்ஸ் இருக்குது இதுலையுமே நான் வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ இதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளூ கொண்டு வரேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ப்ளூ கொண்டு வரேன் ஸோ அடுத்து வந்து க்ரீன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் காப்பி அதுக்கப்புறம் காப்பி ஸோ இந்த அலைனில் வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம் இந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் கிடைக்கும் ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் கலர் கோடிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறப்பட ஸ்டெயிட் பண்ணிக்கிறேன் ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு ஸ்டெயிட் பண்ணுறதா நம்ம வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிறப்ப தப்பாக இன்சர்ட் ஆகிரும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு அதே மாதிரி ஒயிட் க்ரீன் ப்ளூ ஒயிட் ப்ளூ க்ரீன் ஒயிட் காப்பி காபி இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு ஸோ நான் கொஞ்சம் தூரம் விட்டுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே சமமாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இது முக்கியமானது என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே லெவலில் வந்து கட் கட் பண்ணணும் ஒரு வயது வந்து அளவு கூடவும் குறையும் கட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜேக் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இந்த ஜேக்கில் வந்து நம்ம இந்த பார்த்திங்கன்னா மேலே ஒரு நாப் மாதிரி இருக்கும் வந்து கீழே பார்த்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் அரைஞ்சி இன்செர்ட் ஆகிற மாதிரி வைக்கணும் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக அப்படியே உள்ள இன்செர்ட் தான் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து உள்ளே போகும் எங்கள் ஸ்டடி பண்ணலை அப்படின்னா ஃப்ரீயாக உள்ளே போகாது இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த சைடு உங்களுக்கு வந்து வந்திருக்கும் கேமரா கரெக்டாக தெரியுதான்னு தெரியல ஸோ கரெக்டாக வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு நமக்கு ஒன் டைம் வந்து கலர் கோடிங்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து கலர் கோடிங் இருக்குது இதே மாதிரியான கலர் கோடிங் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நெட்ஒர்க் கிடைக்காது நம்ம க்ரிமிங் டூல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த சைடு நாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக அதே மாதிரி நம்ம பொசிஷனில் உள்ள வைக்கிறோம் ஒரு கிளிக் சவுண்டை வந்து நமக்கு கேட்கும் டிக்னு ஒரு சவுண்டு கேட்ட பிறகு நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம் இழுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வராது ஸோ ஜேக் வந்து நம்ம அடித்தாச்சு ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ பண்ணிக்கிறதுக்கொசரம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வயர் வந்து விட்டு அடிச்சது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக இந்த கேபிளில் இருந்து நம்ம கையளவுக்கு ஒரு இன்ச் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் போதும் கரெக்டாக இதில் வந்து இன்சர்ட் ஆகிக்கும் இதே மாதிரி நீங்கள் கேபிளோட ரெண்டு சைடுமே இன்சர்ட் அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கோடிங் தான் ரொம்ப வந்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜேக் வயர் வந்து அடிச்சிருப்போம் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அந்த கேபிள் வந்து புது கேபிள் வாங்கி புதுசாக நம்மளால் அடிக்க முடியாது அது பழைய கேபிளில் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து வந்து நான் ஜாயிண்டாரு ஸோ இந்த மாதிரி நம்ம அடித்ததை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதேமாதிரி இந்த சைடு நம்ம ஜேக் அடித்து இன்சர்ட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து அந்த கேபிளை வேஸ்ட் பண்ணணும் தேவை கிடையாது இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ